हाय फ्रेंड्स இது ஒரு லாக் டவுன் டே வீடியோ தாங்க இது இன்னொரு லாக் டவுன் டேங்க லாக் டவுன் டே டே பை டே வந்து ரொம்ப போரிங் ஆயிட்டே வருது என்ன ஒரே மாதிரி ஷியோடிக் வர்க் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம அதாவது சமைக்கிறது சாப்பிடுறது அப்படியே பண்றது சாப்பிடுறது அப்படினு இது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே போனா எல்லாரும் சோம்பேறி ஆயிடுவோம் நினைக்கிறேன் அது நம்ம சோம்பேறி ஆகாம நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னா நம்மளே ஏதாவது ஒரு வேலையை இழுத்து போட்டு செய்ய வேண்டியது அப்போ தான் நம்ம வேலைக்கு போக ஆரம்பித்தோம்னா சோம்பேறித்தனம் வராமல் இருக்கும் ஃபர்ஸ்ட் வேலையா பப்பாளியில் ஜூஸ் போடலான்னு இருக்கங்க பப்பாளியில் தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு சர்க்கரையும் போட்டு ஜாரில் வச்சுருக்காங்க அதை நல்லா கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதோட பாலை சேர்த்துக்கிறோங்க பாலும் சேர்த்தும் மிக்சியில் அரைச்சிக்கலாம் இல்லை தனியாகவும் பாலை கலந்துக்கலாங்க நம்ம எவ்வளோ பேர் இருக்கோமோ அதை பொறுத்து நம்ம அதை லிக்விடாக பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் ஐஸ் வாட்டர் போட்டுக்கலாம் இல்லை ஆர்டினரி வாட்டரும் போட்டு நல்லா குடிக்கிற பதத்துக்கு அதை மாற்றிக்கணுங்க பப்பாளியில் விட்டமின் ஏ இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு முருங்கை மரமும் பப்பாளி மரமும் வீட்டு வாசலில் நட்டு வச்சுருப்பாங்க காரணம் இல்லாமல் அந்த காலத்தில் எந்த வேலையும் யாரும் செஞ்சது இல்லைங்க பப்பாளியில் இருக்க சத்து இப்போ இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதனால தான் சொல்கிறேன் சாண்ட்விச் செய்கிறதுக்கு இந்த ரொட்டி மேக்கரை தான் எடுத்து வச்சுருக்காங்க இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமலே மேலே வச்சுருந்தேன் சரி அது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலான்ட்டு எடுத்தங்க நெய் தடவிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்குறேங்க லாக்டவுன் டைமில் எல்லா காயும் கிடைக்கிறதில்ல சீஸு பட்டர் அதெல்லாமும் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால நான் கிடைச்சத வச்சு சிம்பிளாக செய்கிறது தான் சொல்கிறேங்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துருக்கேன் ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணி வச்சுட்டு தக்காளி சாஸ் மட்டும் ஒரு ப்ரெட்டில் தடவுறங்க ஒரு சைடு மட்டும் ஒரு ப்ரெட்டுக்கு தடவினா போதுங்க இது மாதிரி தடவி தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊறி வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு பச்சை மிளகாவும் வதங்கின பிறகு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க இதை இந்த சாஸ் தடவி வச்சுருந்த ப்ரெட்டு மேலே கொஞ்சம் வச்சுட்டு மூடிடுறேங்க சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு இதோட ஒரு ஜூஸும் குடிக்கும்போது நமக்கு ஒரு கம்ப்ளீட்டு பிரேக்ஃபாஸ்ட் கிடச்சிரும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வருஷம் புதுசாக கூழ் வத்தல் செய்யலான்னு இருந்தாங்க அதுக்காக அரை கிலோ பச்சரிசியும் ஒரு பிடி எவ்வரிசியும் முதல் நாளே ஊற வச்சு வச்சுட்டேங்க அடுத்த நாள் காலையில் அதை நல்லா மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இது மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கணும் ஒரு 2 லிட்டர் தண்ணியை அடுப்பில் நல்லா கொதிக்க வைக்கணுங்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது இந்த அரைச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க கட்டி தட்டாமல் நல்லா கிளறணும் ஊற்றும் போது ரொம்ப வேகமாக ஊற்றிட்டா மேலே தெளிச்சிடும் அதனால் கவனமாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும் போது அடுப்பையும் சிம்மிலேயே வச்சுக்கோங்க சைடில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெந்நீர் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும் அதனால் தண்ணி ஒரு 1/2 லிட்ரு கொதிக்க வச்சு எடுத்துக்கிறது நல்லதுங்க இப்போ நான் ஒரு கரண்டி மிளகாய் விழுது போட்டுட்டேங்க மிக்சியில் அரைச்சி முனையே வச்சுருந்தேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விடுறேங்க இதோட ஜீரகமோ இல்லை ஓமமோ நம்ம இறக்கி வச்சுட்டு போடலாம் கொதிக்கும் போதே போட்டால் கசந்துடும் ஓமம் போடும்போது எலுமிச்சம்பழம் ஜூஸும் ஊற்றிக்கணுங்க அவ்வளோதாங்க இப்போ இதை மாடிக்கு எடுத்துகிட்டு போகலாங்க ஒரு துணியை விரிச்சிட்டு ஊற்றுற பதத்துக்கு நம்ம வெந்நீரும் கையில் எடுத்துகிட்டு போயிருக்கிறதுனால இது மாதிரி ஊற்றுற பதத்துக்கு சின்ன சின்னதாக ரவுண்டாக
வெச்சிர வேண்டியதாங்க ஈவினிங் இது நல்லா காஞ்சிருக்கும் அப்ப நம்ம இந்த துணியை திருப்பி போட்டுட்டு மேல தண்ணி தெளிச்சிங்கனா கொஞ்ச நேர கழிச்சு அது உரிச்சி எடுக்கிறதுக்கு வரும் அடுத்த நாள் ஒரு மொதத்துல போட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாங்க இந்த வருஷம்தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன் ஆனா நல்லா வந்திருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்க லாக்டவுன்ல நமக்கு டைம் பாஸ்க்கு இது ஒரு வேலையா போச்சு பை ஃப்ரெண்ட் ப்ளீஸ் வாட்ச் மை வீடியோஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்